வணக்கம். இன்று டான் தொலைக்காட்சியின் ஒரு சிறப்பு செவியொன்றோடு உங்களை சந்திக்கின்றோம். எங்களோடு இன்று பேச வந்திருப்பவர் நிமால் விநாயகமூர்த்தி. திரு நிமால் விநாயகமூர்த்தி இங்கு கனடாவிலே பலருக்கும் நன்கு அறிமுகமான ஒருவர், ஒரு பெரும் அரசியல் செயற்பாட்டாளர். அவற்றையெல்லாம் விடவும் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அமைச்சர்களில் ஒருவராக சில காலம் பணியாற்றியவர். அவரை இன்று சந்திப்பதன் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இலங்கையிலே நடைபெறவிருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஒரு பொது வேட்பாளரை எப்படி தெரிவு செய்ய முடியும், அல்லது அந்த பொது வேட்பாளருக்கான கருத்தியல்களை பற்றி சற்று அவரோடு அலசலாம் என்று நினைக்கிறோம். வணக்கம் நிமால் விநாயகமூர்த்தி அவர்களே. வணக்கம் டிவி நேயர்களே, திரு நாராயணமூர்த்தி அவர்களே. வணக்கம் நிமால். உங்களை கனடாவிலே எல்லோருக்கும் மிகவும் தெரியும் என்று சொல்வதை விட, நீங்கள் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக இங்கு நன்கு பிரபலமான ஒருவர். அவற்றை விடவும் பல்வேறு தேர்தல்களில் கூட நீங்கள் போட்டியிட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை, உங்கள் அரசியல் நோக்கங்களை நீங்கள் தெளிவாக கனடாவிலே சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் பார்வையாளர்கள் பொதுவாக இலங்கையிலே இருக்கின்ற, அதுவும் யாழ்ப்பாணத்தில் மற்றும் அந்த சுற்றாடலில் இருப்பவர்கள் அதிகமாக இருக்கின்றபடியால், உங்களுடைய அந்த பின்னணியை சற்று சொல்வீர்களா? உங்களை பற்றி சற்று சொல்வீர்களா? என்னை பற்றி அதிகம் சொல்றது ஒன்றுமில்லை. நீங்கள் என்ன கொஞ்சம் கூட சொல்லி இருக்கிறீர்கள். நான் ஒரு அரசியல் செயற்பாட்டாளருக்கு அப்பாலும் நான் ஒரு சமூக செயற்பாட்டாளராக தான் என்ன நினைக்கிறேன். நான் சிறு வயதில் இருந்தே நான் சமூக பணிகளில் ஈடுபட விரும்பின ஒரு ஆள், செயல்பட்டும் இருக்கிறேன். கனடாவிலையும் 15 வருடங்களுக்கும், அதாவது 30 வருடங்களுக்கும் மேலாக நான் கனடாவில் வசித்து வருகிறேன். நீங்கள் அகதி நிலை கோரி ஒரு அகதியாக, ஈழத்தமிழனாக அகதியாக வந்து கனடாவில் 30 வருடங்களுக்கு மேலால வசித்து வருகிறேன். ஒரு கணக்கியலாக ஆளராக இருக்கிறேன். நான் 15 வருடங்களுக்கு மேலாக தீவிரமாக நான் சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கிறேன். ஓரளவு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோருக்கும் நன்கு அறியப்பட்டவனாக இல்லாட்டி கூட ஓரளவுக்கு கனடிய சமூகத்தில் ஒரு ஆர்வமாக சமூகம் சார்ந்து செயல்படுறவர்களில் நான் ஓரளவுக்கு அறியப்பட்டனாக நான் கருதப்படுகிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி, ஸோ நாங்கள் 35 வருடங்களுக்கு முதல்ல அகதியாக வெளிக்கிட்டு வந்தாலும், இன்றைக்கு திரும்ப அதே தேசத்தில் உள்ள ஒரு ஊடகம் ஊடாக பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. உண்மைதான். அவற்றை எல்லாவற்றையும் விட உங்களை நீங்கள் சற்று அடக்கத்துடன், நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளர், அரசியல் செயற்பாட்டாளர்கள் அல்ல என்று சொல்கிறீர்கள். நல்லது. இந்த இடத்திலே ஒரு கேள்வி, உங்களை பலரும் அறிந்திருக்கின்ற ஒரு தளம் எதுவென்றால், நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஒரு மிக முக்கியமான செயற்பாட்டாளர் என்கின்ற வகையிலே, உங்களுடைய சமீபத்திய சில நகர்வுகள் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஒரு பகுதியினரால் சற்று வித்தியாசமாக பார்க்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் போட்டியிட முனைந்த போது உங்களுடைய தேர்தல், உங்களுடைய நியமனங்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையும் இருந்தது. இதை பற்றி சற்று சொல்வீர்களா? உங்களுடைய வாயால் நாங்கள் அதை கேட்க ஆசைப்படுகிறோம். நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட விடயம்தான், இருந்தாலும் மீண்டும் நிலை கேட்கிறபடியே நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். நான் 2009 இறுதிப்பகுதிகளில் இருந்து நாடுகடந்த தமிழக அரசாங்கத்துடன் தீவிரமாக செயல்பட்டு வந்த ஒருவன் என்றது நன்கு எல்லோரும், நீங்கள் உட்பட பலருமே அறிந்தது. அதில் எந்த விதமான எதுவுமே இல்லை. ஆனால் எந்த காரணமின்றி 4வது அரசவைக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து என்னுடைய வேட்புமனு எந்த காரணமின்றி நிராகரிக்கப்பட்டது. இன்னும் அந்த விடயம் முற்றுப்பெறக்கூட அல்ல. நான் இன்றும் என்னை ஒரு நிராகரிக்கப்பட்ட வேட்பாளராக நான் இன்னும் தொடர்ந்து இந்த விடயத்தில் என்னுடைய நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு ஆளாகத்தான் இருக்கிறேன். நாடுகடந்த தமிழர்களை அரசாங்கம், தேர்தல் ஆணையகம் கூட இந்த விடயத்தை இன்னும் கிடப்பில் மூடிவிடவில்லை. ஸோ அவையும் தொடர்ந்து இதுக்கான ஒரு தீர்ப்பாயம் ஒன்றை
நிறுவி அதிகாரமுள்ள தீர்ப்பாயத்தை நிறுவி இதை இந்த விடயத்தை பற்றி ஆராய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் எனக்கு நீதி கிடைக்கும் என்று நம்புகிறேன். நான் ஒரு தீவிரமான செயற்பாட்டாளர். நான் எனக்கான நீதிக்காக நான் எந்த அளவு உச்சத்துக்கு போய் நான் போராடுவேன். ஏன்னா நான் என்னுடைய நீதியை நான் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நான் சமூகத்துக்கான நீதிக்கு போராடுறதுக்கு தகுதியேற்றவனாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் சொல்வதின்படிக்கு நீதிக்காக நீங்கள் போராடுகிறீர்கள் என்று சொன்னால் அநீதி நடந்திருக்கிறதா? நிச்சயமாக இப்போ காரணமின்றி நிராகரிக்கப்பட்டிருந்தால் அது அநீதி தானே. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டிருக்கு. உங்கள் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதற்கு நீங்கள் பிரதமர் பதவிக்கு போட்டியிட திட்டமிடுகிறீர்கள் என்கின்ற ஒரு அச்சம் காரணமாக இருந்திருக்கும் என்று பொதுப்பரப்பில் பேசப்படுகிறது. அது உண்மையாக இருக்குமா? இல்லை, பல அதாவது வந்து பல ஊகங்கள் வரலாம். அதுக்கு அதில் எந்த பிழையும் இல்லை. அது ஒரு பிழையும் இல்லை. ஆனால் நான் போட்டியிட முயற்சித்தது உறுப்பினருக்கு, அதாவது பாராளுமன்ற உறுப்பினருக்கான போட்டியில தான் இது நிராகரிக்கப்பட்டது. ஸோ ஆகவே ஊகங்கள் பல இருக்கலாம். அதில் வந்து ஐயப்படுறதுக்கு எதுவும் இல்லையே என்றால், நான் கடந்த முறையும் வந்து பிரதமருக்கான போட்டியில் நான் போட்டி போட்டபடியால் அப்படியான ஊகங்கள் இருக்கலாம். தேவை ஏற்பட்டால் அது பிழையண்டும் இல்லை. அப்படி அதாவது பிரதமருக்கு போட்டி போடக்கூடாது, யாரும் வந்து போட்டி போடக்கூடாதுன்னு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் அரசியல் ஜாப்பில் அப்படி ஒன்றுமே இருக்கவில்லை. ஆனால் அதற்காக அப்படி நிராகரிக்க முடியாது. என்ன மட்டுமில்லை, கனடாவில் 14 பேர், இன்னும் மற்ற நாடுகளிலும் பலர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அதுவெல்லாம் உண்மை. ஆனால் உங்களுடைய குழுவினர் தான் அவ்வாறு நிராகரிக்கப்பட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கு உலாவுகிறது. அதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய உங்களுக்கு அதாவது வந்து கனடாவை பொறுத்தவரையில் அதிகம் முன்பு ஒர்க் பண்ணின தொடர்ந்து செயல்பாடுறாக இருந்தவர்கள் அதிகமான ஆளுகள் என்னோட நட்பில் இருக்கலாம். காரணம், நான் 14 வருடம் இதுக்குள்ள செயல்பட்டு கொண்டு வருகிறேன். 14 வருடங்களுக்கு மேலாக அதே நேரத்தில் என்னோட செயல்பட்டவர்கள், என்னுடைய கருத்து ஒத்து போனவர்கள், இங்கே என்னோட ஒத்து இழந்தவர்கள் என்னோட ஒன்று நிற்கலாம். அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து சரியான காரணம் இல்லை, நிராகரிப்பதற்காக. சரி, உங்களுடைய கருத்தோடு ஒத்து போகின்ற என்று சொல்லுகிறீர்கள். இது நாடு கடந்த அரசாங்கம் என்பதற்கு ஒரு பொதுப்படையான ஒரு கருத்து இருக்கிறது. அப்போ உங்களுடைய கருத்து வேறு, நாடு கடந்த அரசாங்கத்துடைய கருத்து வேறு, அவர்களுடைய கருத்து இன்னும் ஒன்று, அப்படியாக நாங்கள் அர்த்தப்படுத்தி கொள்ள முடியுமா? எல்லாம் இல்லவா? இல்லை, அப்படி அதாவது நாடு கடந்த அரசாங்கத்தில் நோக்கம் ஒன்று எல்லோருக்கும் தெரியும். தமிழ் மக்களுக்கான விடுதலையை நோக்கி, நீதிக்கும் விடுதலைக்குமாக செயல்படுறது. அதில் வந்து யாருக்குமே மாற்று கருத்துகளோ இருக்க முடியாது. அப்படியானால் அவர் அதில் உறுப்பினராக இருக்க முடியாது. ஆனால் செயல்பாட்டு ரீதியாக நாங்கள் எப்படி இதை முன்னெடுத்து செல்ல வேணுமென்றதில் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கலாம். மற்றது செயல்பாடுகளுக்குள்ள கூட போட்டியை கூட வரலாம் தானே. அப்போ அப்படி அந்த அடிப்படையில் ஸோ என்னுடைய ஒத்து செயல்படுறவர்கள் தான் அநேகமானார்கள், நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவரோட அதாவது ஜனநாயகத்தில் குழுவாகத்தான் இயங்க முடியும், தனியாக இயங்க முடியாதுன்றது ஒருதரும் புரிந்து கொள்றாரு இல்லை. அதாவது எங்கள்கிட்ட கட்சி இல்லாவிட்டால் கூட இன்றைக்கு 100 உறுப்பினர்களும் தனிப்பட்ட முறையில் 115 பேரும் வந்து 115 கருத்துக்களோட இயங்க முடியாது. அதாவது ஏதோ ஒரு வகையில் கருத்துக்கள் வந்து ஒன்றிணையும் போது அங்கே ஒரு குழுநிலை ஏற்பட்டே தான் தீரும். அதால் கடந்த காலங்களில் வந்து அதிகமானவர் என்னோட நின்றவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். அது நிராகரித்தவர்களுக்கு தான் தெரியும் என்ன காரணத்துக்காண்டு என்றால், எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு காரணங்கும் ஒரு காரணத்தை அவர்கள் சரியான முறையில் தெளிவான முறையில் வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லுகிறீர்களா? அப்படி இருக்க முடியாது. ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு அமைப்பு ரகசியமாக இப்படி செய்கின்றது என்பது நம்பக்கூடியதா, ஏற்கக்கூடியதா? நடந்துதானே இருக்குது. நடந்த விடயத்தை அந்த விடயம் நடந்திருக்கிறபடியால் நாங்கள் நம்பத்தான் வேணும். அப்ப அதாவது வந்து இது இன்னொரு வகையில பார்க்க போனால், இது இங்க நாடு கடந்த தமிழக அரசாங்கத்துக்குள்ள மட்டுமில்ல, புலம்பெயர் தேசத்துல மட்டுமல்ல, இது உலகளாவிய ரீதியில ஈழத்தமிழர்களுக்குள்ள இன்றைக்கு இருக்கிற ஒரு சிக்கலான விடயம். எங்களால ஒன்றிணைய முடியுதில்லை. அதுக்கான ஒரு தளத்தை எங்களால உருவாக்க முடியுதில்லை. ஏனென்றால் மேபி நீண்ட காலமா நாங்கள் ஜனநாயக செயல்பாடுகள்ல ஈடுபடாமல் இருந்ததாலே இன்னும் அதுக்கான அந்த விழிமையத்துக்குள்ளே எங்களால
நாங்கள் அதை உதட்ட அளவில் பேசினாலும் அதை நடைமுறையில் நாங்கள் சரியான முறையில் உள்வாங்கி எல்லோரையும் உள்வாங்கி நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற செயல்பட வேணும் செயல்பட்டால் எங்களுக்கு ஒரு ஒரு சரியான ஒரு பலம் ஏற்படும் என்றதை எங்களால் நடைமுறைப்படுத்த இல்லாமல் இருக்கின்றதை நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் அதுதான் முக்கியமான காரணம். புலம்பெயர் தேசத்தில் மட்டுமில்லை, நாடுகடந்த அரசாங்கத்துக்குள்ள மட்டுமில்லை, இன்றைக்கு எல்லோ நாட்டுக்குள்ளேயும் கூட இப்படியான பிளவுகள். பட் இது ஒரு துரதிருஷ்டவதமானது. இந்த வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் தேர்தலோடையாவது இதில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு புள்ளியாக நான் பார்க்கிறேன். அது நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் அப்படியானால் உங்களுக்கு ஏற்படுத்தி இது ஏன் கேட்கிறேன் என்றால், உங்களை பற்றிய ஒரு ஒரு தெளிவான புரிதல் மற்றவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக. அப்படி என்றால் நீங்கள் இலங்கையில் நடந்தது போல ஏன் நீதிமன்றத்தை நாடவில்லை? உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் எதற்காக நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் உங்களுடைய கருத்தை மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கலாம் தானே? நீங்கள் சொல்றதுல உண்மையும் இருக்குது. ஆனால் நான் வந்து இதை வந்து புலம்பெயர் மக்களை வச்சு தீர்க்கலாம் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நீதிமன்றத்துக்கு பதிலாக நான் எங்களோட மக்கள் தான் எங்களுக்கான அங்கீகாரம். ஸோ மக்கள் சக்தியூடாக நான் இதை தீர்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். முதலில் பிரதமர் அவர்கள் தீர்ப்பாயம் உருவாக்கி இதால் இதை தீர்த்து வைப்பார் என்று நம்புகிறேன் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே. ஸோ அப்படி இல்லைன்னா எப்படி மக்கள் சக்தியூடாக இதை தீர்த்து வைக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு அமைப்பு, அதாவது சர்வதேசம் எங்கும் அறியப்பட்டது ஒரு அமைப்பு, உங்களால் இரண்டாக பிளந்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதே, அதற்கான முழு காரணமும் நீங்கள் தான் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இல்ல, நான் அந்த அளவுக்கு நான் அதை ஏற்கவில்லை. என்னால அது இரண்டாக பிளந்து இருக்கிறன்றதை நான் ஏற்கவில்லை. ஆனால் அது சரி செய்யப்பட வேண்டும். அந்த ஜனநாயக விழுமியங்களுக்குள்ளால எப்படி மாறுபட்ட கருத்துள்ளவர்களையும் உள்வாங்க வேணும் என்ற அந்த அந்த பண்புகளை நான் நினைக்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் அதில் உள்ளவர்கள் அதை சரியான முறையில் உணர வேணும். அதுன்ற அந்த இம்பார்ட்டன்ஸ், அதாவது வந்து என்ன உள்ளுக்கு எடுக்கிறது இல்லை, அங்கே இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராசஸை நாங்கள் எப்படி நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம்ன்றது நாங்கள் இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராசஸுக்குள்ளால நாங்கள் இதை நடைமுறைப்படுத்தினால்தான் இதுக்காக சரியான ஒரு அங்கீகாரம், அதாவது இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற அங்கீகாரம் மக்கள் அங்கீகாரம். மக்கள் அங்கீகாரமாக இருந்தால் நாங்கள் எவ்வளவு டெமோக்ராட்டிக்கல், எவ்வளவு ஜனநாயக உரிமையங்களுக்குள்ளால் நாங்கள் உள்வாங்குறோம் என்றது மிக முக்கியம். நாங்கள் வெளியில் பிடிச்சி விடுறத ஒருவரை வெளியில் பிடிச்சி விடுறதை விட ஒருவரை உள்ளுக்கு வச்சுக்கிறது தான் கட்டித்தனம். அதுதான் எங்களுக்கான பலம். ஸோ அப்போ அந்த 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 உரிமையம் வந்து காக்கப்படும். நாடு கடந்த தமிழக அரசாங்கம் மூன்று தவணையாக இது ஜனநாயக பண்புகளோடு இயங்கினது, நாலாவது தவணையும் அதை சரிவர சீராக்கும் அல்லது புலம்பெயர் மக்கள் அதை சீர் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இன்றைக்கும் இருக்குது. நான் இன்னும் அதை சீர் செய்கிற விடயத்தில் இருந்து நான் இன்னும் பின்வாங்கலை. நீங்கள் தொடர்ந்து நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தில் இருக்கிறீர்களா அல்லது விலகி கொண்டீர்களா? இல்லை, நான் அப்படி சொன்னால் அது தவறு. இரண்டால் அரசவை கலைக்கப்படவில்லை, என்னுடைய உறுப்புரிமை நீக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு இப்ப தற்சமயம் நான் ஸ்டில் நான் சொல்லுவேன், நான் ஒரு நிராகரிக்கப்பட்ட வேட்பாளர். இன்னும் வேட்பாளர் தகமையிலிருந்து நான் ஏனென்றால் இந்த விடயத்தை நாடு கடந்த தமிழக அரசாங்க தேர்தல் ஆணையம் கூட இந்த விடயத்தை மூடவில்லை, அதாவது கம்ப்ளீட் பண்ணவில்லை. அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் ஒரு தீர்ப்பாயம் மூடாக, அதிகாரம் உள்ள தீர்ப்பாயம் மூடாக இதை தீர்த்து வைப்பதாக. அப்ப அந்த இனி ஒரு தீர்ப்பாயம் வந்து பிரதமரால் ஒரு தீர்ப்பாயம் கொண்ட நிறுவி அந்த தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு பெற மட்டும் நான் வேட்பாளர் தான். ஆனால் உங்களுடைய அடிப்படை உரிமை, அடிப்படை உறுப்பினர் உரிமை நீக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் இன்னும் எப்படி அதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? எல்லோருமே உறுப்பினர்கள் இருந்து, அதாவது உறுப்பினராக இருந்து விலகித்தான் எலெக்ஷன் ஊடாகத்தானே தேர்தல் ஊடாகத்தானே உறுப்பினர்களாக வரலாம் வர முடியும் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்துக்கு. இந்த இடத்திலே இந்த வணக்கம் தொடர்பில் சற்று சரி, இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்னவென்றால், புலம்பெயர்ந்த தேசத்திலே பல குழுக்கள் பல குழுக்களாகவே பிரிந்து இருக்கின்றன.
அதாவது ஒவ்வொரு குழுக்களும் பின்பு அதற்குள்ளே சிறு சிறு குழுக்களாக பிரிந்து ஒரு மிகவும் வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஒரு கேலிக்கூத்தாக தெரிகின்ற அளவிற்கு புலம்பெயர் தேசங்களிலே குழுநிலை செயல்பாடுகள் மிக அதிகரித்து இருக்கின்றன. குறிப்பாக கனடாவையே எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான ஒரு தனித்துவமான அமைப்பாக இயங்குவதை விட ஒரு விதமான ஒன்றுக்கு ஒன்று போட்டி எதிர் என்று சொல்லுகின்ற ஒரு தோற்றப்பாடு இங்குள்ள பல அமைப்புகளிலே காணப்படுகிறது. இந்த இடத்திலே உங்களுடைய நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை எப்படிப்பட்டது ஒரு அமைப்பாக சொல்வீர்கள்? ஒரு அமைப்பாக அதாவது வந்து ஒரு அமைப்பாக இது பல நாடுகளை இணைச்சு இயங்குற ஒரு அமைப்பு. ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒருக்கால் இதுக்கு தேர்தலூடாக இதுக்கான உறுப்பினர்களை உள்வாங்கி செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் இம்முறை மட்டும் அதாவது 4 முறை தேர்தல் நடந்திருக்குது, 4வது முறை மட்டும்தான் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதன் உள்நோக்கம் காரணங்கள் இன்னும் நான் முழுமையாக கண்டறியவில்லை. தேர்தல் ஆணையத்துக்குள்ள தீய சக்திகள் உள்புகுந்திருக்கின்ற சந்தேகங்கள் கூட எழுகிறது. சரியான முறையில் இந்த தேர்தல் நடைமுறைகளை பற்றி விளங்காதவர்கள் இந்த தேர்தல் ஆணையங்களுக்குள் செயல்பட்டிருக்கலாம் என்று கூட ஐயப்படுகிறது. ஆனால் நிச்சயமாக இவை அத்தனையும் கண்டறிந்து ஒரு தீர்வுக்கு நாடுகடந்த தமிழர் அரசாங்கமும் வரும் என்று நான் நம்புகிறேன். அப்படி இல்லாட்டில் மக்கள் உதவியுடன், புலம்பெயர் தேச மக்கள் உதவியுடன், மக்கள் விடமாட்டார்கள், மக்கள் உதவியுடன் நான் இதை சீர் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இப்போ இருக்கிறேன். நான் ஒரு தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக தான் இருக்க போகிறேன். தமிழ் தேசியம் சார்ந்து நமது மக்களுக்கும் நம்ம தேசத்துக்கும் நான் என்ன செய்ய முடியுமோ செய்யத்தான் போகிறேன். நான் தேர்ந்தெடுத்தது, அதாவது 2009 பிறகு நான் தேர்ந்தெடுத்த அமைப்பு வந்து நாடுகடந்த தமிழர் அரசாங்கம். அதில் நான் கணிசமான உழைப்பையும் போட்டிருக்கிறேன். அந்த அரசாங்கம் இன்னும் மேம்பட வேணும், மேம்படுத்தப்பட வேணும், அதால வந்து மக்களுக்கு நன்மை பெற வேணும் என்றதுல எனக்கு இன்றைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. பின்னணியோடு இருக்கின்ற உங்களிடம் ஒரு இன்றைய நேர்காணலுக்கான அந்த அடிப்படை கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறோம். முடிந்தால் அதற்கு உங்களுடைய பதிலை, அதாவது வந்து நீங்கள் ஒரு அமைப்பாக சொல்ல முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும், உங்களுடைய பதிலாக எது இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு பலரும் ஆவலாக இருக்கிறார்கள் என்றுதான் நினைக்கிறேன். இந்த இலங்கையிலே நடைபெறப் போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுவுவதை பற்றி, அவரை நியமனம் அவரை தேர்ந்தெடுப்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக மிக முக்கியமான விடயம் ஒரு இந்த முறை இப்போ நடக்க இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது தமிழ் வேட்பாளரை நிறுத்தி வடகிழக்கு மக்கள் அவருக்கே முழு வாக்குகளையும் அளித்து தமிழரின் ஒன்றுபட்ட நிலையை காட்டுறது. அதாவது பல ஆய்வாளர்களும் செயற்பாட்டாளர்களும் ஏற்கனவே பல அறிக்கைகளிலும் பல கட்டுரைகளிலும் பல பேட்டிகளையும் நீங்களும் பார்த்ததே நானும் பார்த்திருக்கிறேன். அதே நேரத்தில் மே 18 நான் எழுதிய ஒரு அறிக்கையில கூட இதை வலியுறுத்தி நான் எழுதியிருக்கிறேன். இது செய்யப்பட வேண்டிய விடயம். இது இப்ப மட்டும் இல்லை, 2010 இருந்தே பல ஆய்வாளர்கள் முன்வச்ச விடயம். ஆனால் அது இந்த முறை வந்து என்ன ஒரு ஓரளவுக்கு இது நடைமுறைக்கு வரக்கூடிய நிலையை எட்டி இருக்கிறதுன்றது மிகவும் ஒரு நல்ல விடயம். அதாவது வந்து நாங்கள் சிங்கள தலைவர்களை நாங்கள் நிராகரிப்போம், அவர்களை நாங்கள் பகிஷ்கரிப்போம். ஆனால் அந்த இந்த தேர்தலில் வந்து எங்களால் எப்படியோ ஜனநாயக ரீதியாக இலங்கைக்குள்ள எங்களால் ஒரு பலம் பெற முடியாது, ஜனநாயக ரீதியாக எங்களை பிரச்சனையை தீர்த்து கொண்டு போக முடியாது, எங்களுக்கு அதால் எந்தவித லாபமும் இல்லை. ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தி வடகிழக்கில் ஒட்டுமொத்த தமிழரையும் அவருக்கு வாக்களிக்க வைக்கிறது முதல் அதாவது எங்களுக்கு தேவையான ஒரு மேண்டேட்டையும் அதில் சரியான முறையில் எல்லாருமா தேர்ந்தெடுத்து ஒரு பொது வேட்பாளரை செய்கிறது வந்து எங்களுடைய ஒற்றுமையை காட்டும், எங்களை டிமாண்டை இன்றைக்கும் வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான விடயம். இதை புலம்பெயர் மக்களும் அந்த தேசத்துக்குள்ள வாழ்கிற மக்களும் இணைஞ்சு இதை செயல்படுத்த வேணும். அதுக்கு என்னுடைய முழு ஆதரவும் இருக்கும். நான் இதுக்கான என்னால் முடிந்த அளவு பணியை நான் இந்த விடயத்தில் செயல்படுத்துவேன் புலம்பெயர் தேசத்திலிருந்து.
புலம்பெயர் தேசத்திலே பலருக்கும் இங்கு கூட இந்த விஷயத்தில் கூட பல்வேறு குழுக்களாக பிரிந்து இயங்குகின்ற ஒரு தன்மையும் இருக்கிறது. ஒரு குழுவினர் இந்த தேர்தலை முற்றாக நாங்கள் நிராகரிக்க வேண்டும், இந்த தேர்தலிலே நாங்கள் வாக்களிக்க கூடாது என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பகுதியினர் பொது வேட்பாளருக்கான ஆர்வத்தையும் பொது வேட்பாளர் ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டையும் உண்மையிலே ஆதரிக்கிறார்கள். ஆனால் திருப்பி அவர்கள் யாரை அதிலே நியமிப்பது என்பதில் பிளவுண்டு இருக்கிறார்கள். இவற்றை தவிரவும் சிங்கள கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருப்பவர்களும் இங்கு கணிசமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக சமீபத்திலே இலங்கையிலிருந்து வந்த தலைவர் உடைய கனடாவிற்கான அந்த விஜயத்தின் பின்பு அவருக்கான ஆதரவை நாங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இயங்குகின்ற ஒரு குழுவை கூட எங்களால் காண முடிகிறது. இப்படியான ஒரு நிலையிலே நீங்கள் எப்பேற்பட்டதொரு தலைவர் அல்லது எந்த அரசியல் பின்னணியை கொண்ட ஒரு தலைவர் அல்லது எந்த அரசியல் பின்னணியும் இல்லாமல் புதிதாக ஒருவர் களமிறக்கப்பட வேண்டுமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளிலே உங்கள் கருத்துக்கள் என்ன, உங்கள் நீங்கள் எப்படி அதை பார்க்க நினைக்கிறீர்கள்? அதாவது வந்து முதலில் இதிலே நான் கேட்க வேண்டிய ஒன்று, தமிழர்கள் தனித்து தங்களுக்கான ஒரு வேட்பாளரை வைத்து ஒரு போட்டியிலே ஈடுபடுகிறார்கள் என்றால் எதிரிலே நிற்கின்ற அத்தனை கட்சிகளும் தமிழரை எதிரியாக பார்க்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? அதாவது தேர்தல் என்று வந்தாலே ஒப்போனன்ட் வந்து எதிரிதான் அதுக்காக வந்து அதை நாங்கள் மோசமா பார்க்க தேவையில்லை. அதுதான் ஜனநாயக பண்பாடு. அதாவது ஜனநாயகத்துல போட்டி வர வேணும், போட்டி இருந்தால் தான் ஜனநாயகம் மேம்படும். அப்ப அதுல எந்த வித இதுவுமே இல்லை. ஆனால் இது கூடுதலா தேசத்துக்குள்ள இருந்து இப்ப நான் நினைக்கிறேன் அது பல குழுக்கள் அங்க உருவாகி ஒன்றிணைந்து கொண்டு வருகிறார்கள். சோ அங்க இருந்துதான் இது மேம்பாடும் வரவணும். இதுல என்னுடைய கருத்து வந்து இது ஒன்றும் பெரிய விடயம் இல்லை. நாங்கள் நிச்சயமா ஒருவரை தெரிவு செய்யறதுக்கு ஒரு பெரிய முரண்பாடும் இருக்காது. இதுல வந்து எந்த கட்சிக்கும் ஒரு தேவை இல்லை என்றால் அவர்கள் இதுல தனிப்பட்ட முறையில கட்சியாக அங்க ஒன்றுமே செய்ய முடியாது. மேடம், முதல்ல நீங்க சொன்னீங்க ஒரு சிங்கள தலைவருக்கு ஆதரிக்கிறோம் என்ற விஷயத்தை நான் முற்றாக நிராகரிக்கிறேன். ஏனென்றால் அது அந்த விடயத்தை அங்க ஒரு குழு நீங்கள் சொல்லி இருந்தீங்கள் போய்கட் பண்றோம் என்று நான் அதுக்கு அதை நான் அப்ளை பண்ணலாம். அதாவது சிங்கள தலைவரை நாங்கள் போய்கட் பண்ணுவோம் வேண்டாம் என்றால் யார் வந்தாலுமே எங்களுக்கு இந்த நிலையில் நடக்க போறதில்லை. அது எங்களுக்கு பல வருடங்களாக எங்களுக்கு மூதாதையர் எங்களுக்கு முன்னுள்ள பெரும் தலைவர்கள் எல்லாரும் அதை நிரூபித்தே இருக்கிறார்கள். ஆகவே அதால எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. இதுல ஒன்றை ஒன்று வந்து நாங்கள் பிரிந்து நிற்கிறாங்க. பல கட்சிகளாக நின்று பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பங்கு பற்றினாலும் இந்த விடயத்துல நாங்கள் ஒன்றாக சேர்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு தளம், முக்கியமான ஒரு நேரம். எங்களை எல்லாரையும் ஒன்றா காட்டி ஒரு மேண்டேட்டை வச்சு எல்லோரும் இதுல ஒரு ஒரு கடின உழைப்பொண்ட போடுறதுக்குரிய ஒரு நேரம். பாராளுமன்ற தேர்தலில் எங்களால் ஒன்றா நிற்க முடியாது, மாகாண சபை தேர்தலில் எங்களால் ஒன்றா நிற்க முடியாது, பிரதேச சபை தேர்தலில் எங்கள் ஒன்றா நிற்க முடியாது. தனித்தனி கட்சிகளாக தான் நாங்கள் நிற்க வேணும். அந்த நிர்பந்தத்துல தான் இன்றைக்கு இருக்குது. ஆனால் இதுல நாங்கள் ஒன்று சேர்ந்து நின்று நிச்சயமாக எங்களுடைய தமிழற்ற பலத்தை, அதாவது 2009 பிறகு என்ன நாங்கள் தமிழர்கள் ஒன்று கூடி எங்களுடைய பலத்தை காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கதில்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை விட்டமென்றாலும் எங்கள் கண்ணூடாக இனி இப்படி ஒரு ஒன்று சேர்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்துருவோம் என்ற ஒரு ஒரு பயமும் எனக்கு இருக்கிறது. என்றால் திரும்ப அது உருவெடுத்து வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழருக்குமான ஒரு திரட்சி வர்றதுக்கு பல வருடங்கள் செல்லலாம். ஆகவே இதை நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துறது பெரிய விடயமில்லை. எல்லோரும் முன்வர வேணும், கடினமாக உழைக்க வேணும். பட் எல்லா எதையும் நாங்கள் ஒரு கன்செப்ட் அடிப்படையில் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறாண்டால் எனக்கு பிடித்த உமக்கு பிடித்தவருக்கு முதல்ல ஒரு தர தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய க்ரைட்டீரியாவை கிரியேட் பண்ணுவோம். என்ன வரவிலக்கணத்தை வச்சுக்கொண்டு ஒரு ஆள் எடுக்கப்போம். முதல்ல ஒரு ஆளை கொண்டு வந்துட்டு நாங்கள் இவரை எடுப்போமோ வேண்டாம் என்றால் என்ன அடிப்படையில் ஒரு தர நாங்கள் தேர்ந்தெடுக்க வேணுமென்று ஒரு 10 காரணிகளை கிரியேட் பண்ணலாம். அந்த 10 காரணிகளை கிரியேட் பண்ணி போட்டு சொல்லுவோம், நீங்களே ஒவ்வொரு முன்மொழியுங்க யார் யார் பொருத்தமானவர்கள் என்று. அந்த பூல்ல வந்த ஆக்கள்ல இருந்து யார் அதுக்கு எங்களோட கிரைடீரியாவுக்கு கூடுதலாக பொருந்துறாரோ அவரை நாங்கள் இலகுவாக தேர்ந்தெடுக்கல. நாங்கள் பொது வேட்பாளர் என்று நிறுத்தி நாங்கள் செயல்பட போறோம் என்று ஒரு ஒன்றுபட்ட ஒரு ஒரு உடன்படிக்கைகள்ல வந்துட்டோம் என்றால் சில விட்டுக் கொடுப்புகளை செய்யத்தான் வேணும். ஆனால் வருபவர் வந்து எங்களுடைய நோக்கமே வந்து அதாவது ஒட்டுமொத்த வடகிழக்கு மக்களின் வாக்குகளை உண்டாக்குவிக்கிறது. அப்ப அந்த வாக்கை புல் பண்ணக்கூடியவராக இருக்க வேணும்.
சமூகத்தில் வந்து ஓரளவுக்கு அவர் அவரை நாங்கள் நியாயப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஏற்கனவே நாங்கள் பொது வேட்பாளர் என்றதுக்காக துப்புரவா அரசியல் சாயம் இல்லாதவர் தான் வர வேணும் என்றல, வர்ற பூல்ல வர்ற ஆக்களை வச்சுக்கொண்டு தான் தீர்மானிக்க முடியும். அதாவது ஏற்கனவே ஒரு அரசியலில் ஈடுபடாதவரால் சரியான ஒரு ஆள் கிடைச்சால் நல்லம், அப்படி இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே இருந்தவரை கூட நாங்கள் கண்டிஷன் கூட கொண்டு வரலாம், சொல்லலாம் சரி இதுல ஒரு கட்சியில நீங்கள் விலகலாம், அங்கம் வைத்த நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு பேஸ் இருக்கு, உங்களால மக்களை கவர்ந்து வாக்க குவிக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு அடுத்த ரெண்டு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எலெக்ஷன் கேட்க மாட்டேன் எந்த கட்சியிலும், அப்படி ஒரு உடன்படிக்கையோட வாராளை கூட நிறுத்தலாம். அதாவது நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஏற்கனவே ஒரு இன்னும் ஒரு முறை நீங்கள் நீங்கள் சொன்னதை ஒரு முறை திருப்பி சொல்லுங்கள், எப்படி? அதாவது நான் உதாரணத்துக்கு சொல்றேன், எங்களுக்கு ஒரு அரசியல் சாயம் இல்லாமல் எப்படி ஆரம்பத்துல கிட்டத்தட்ட நீதியரசர் விக்னேஸ்வரன் வந்தாரோ, கிட்டத்தட்ட அவர் ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு அதாவது ஒரு பொதுவான அடிப்படையில் தான் வந்து எல்லா கட்சிகளையும் இணைத்து முதலமைச்சராக வந்தவர், அப்படி ஒருவர் கிடைத்தால் நல்லம். அப்படி அதாவது அப்படி அதாவது நான் அப்படி சொல்றது வந்து அரசியல் சாயம் இல்லாத ஒருவர், அப்படி இல்லை என்று சொன்னா கூட ஏற்கனவே அரசியல்ல இருந்து ஓரளவு பேஸ் வேல்யூ ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்கு கூட இருக்கிறவர், அவர் முன் வந்து நான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன், ஆனால் அவர் ஒரு கண்டிஷனுக்கு வரணும், அடுத்த ஒரு ரெண்டு மாகாண ரெண்டு பாராளுமன்ற தேர்தல்களில் நான் எந்த கட்சிக்கும் வாக்களிக்க ஐ மீன் எந்த கட்சிக்கும் வாக்களிக்கலாம், அவர் எந்த கட்சிக்கிலும் நான் போட்டி போடவும் மாட்டேன், ஆதரவளித்து கம்பெயின் பண்ணவும் மாட்டேன் என்ற ஒருவர் விரும்புகிறேன், அவரை கூட ஏற்கலாம் பொது வேட்பாளராக. அப்ப அதாவது இது ஒரு பெரிய விடயம் இல்லை, நாங்கள் கிரைட்டீரியா ஒன்றை கிரியேட் பண்ணினோம் என்றால் என்ன அடிப்படையில அவரை அவரை கொண்டு வர போறோம், என்ன அடிப்படையில என்ன தகமையை வச்சு, ஒரு தகமையை வச்சு ஒரு காலம் ஒரு ஆளை தீர்மானிக்கிற இல்லை தானே, ஒரு பத்து தகமையில எடுத்துட்டு நாங்கள் ஸ்கோர் பண்ணி பார்க்கலாம் எல்லாருமா சேர்ந்து, இதில் அதான் எல்லாருமே அதில் முன்னின்று உழைப்பவர்கள். அப்போ அப்படி ஒவ்வொரு விடயங்களுக்குமே நாங்கள் வழி இருக்கு, இதை இலகுவாக அதாவது ஜனநாயக முறையில் இலகுவாக தீர்த்து கொண்டு போகிறதுக்கு முறை இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது. நாங்கள் அந்த ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டம் ஊடாக போனோம் என்றால் நாங்கள் முகம் பார்க்க தேவையில்லை, தனி ஒருவருக்கு ஒரு ஃபேவராக இருக்க தேவையில்லை, இவர் அவருக்காக செயல்பட்டார் அவர் இவருக்காக செயல்பட்டார் என்ற ஒரு 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 பாகுபாடு இல்லாத முறையில வடிவாக முன்னெடுத்து சொல்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கு நடப்புகளை நாங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது அப்பேற்பட்டது ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு அங்குள்ள அரசியல்வாதிகள் தயாராக இருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா, வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு செயல்பாட்டாளராக? நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஆதரவு கிட்டும் என்றுதான், எதுவும் ஆரம்பத்துல வந்து ஆழமாக சிந்திக்காத நிலையில சிலவேளை அவர்கள் கொஞ்சம் தயங்கலாம், ஆனால் சிலவேளை தேர்தலை பகிஷ்கரிப்போம் என்று சொன்னவர்கள் கூட நாளைக்கு சிங்கள தலைவர்களை பகிஷ்கரிப்போம் நாங்கள் தமிழரை ஆதரிப்போம் என்ற நிலைக்கு மாறலாம், மாற்றம் ஒன்றே மாறாதது, அதை சரியான முறையில நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போனால் நிச்சயமாக அந்த திரட்சி ஏற்படும் என்று நான் நம்புறேன், அப்படி ஏற்பட வேண்டும் என்றதையும் நான் விரும்புகிறேன். சரியான முறையிலே நாங்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது யாரை மனதிலே வைத்துக் கொண்டு சொல்லுகிறீர்கள்? ஒரு அரசியல் கட்சியையா அல்லது பொது அமைப்பை ஒன்றையா அல்லது மக்களிடம் இருந்து வருகின்ற ஒரு விதமான கருத்து பரிமாற்றங்களையா, எப்படி நீங்கள் அதை எதிர்பார்க்கிறீர்கள்? ஏனென்றால் வெளிநாட்டிலே இருந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று நினைப்பவர் அதை ஆதரவு தெரிவிப்பதற்கு உரிய ஒருவர் அங்கு அதை முன்னெடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி சொல்ல முடியாது. அது ஏற்கனவே நீண்ட நாளாக அங்க பல சந்திப்புகள் நடந்து சிவில் சமூகம் ஊடாக அரசியல் கட்சிகள் ஊடாக நடந்து அந்த முன்னெடுப்பு ஒரு அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறேன் என்றதை நான் நிறைய கேட்டிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், ஒரு சிலர் இது சம்பந்தப்பட்ட ஒரு சிலரோட கூட நான் பேசியிருக்கிறேன். அப்ப அவர்கள்ட முன்னெடுப்புக்கு நாங்கள் ஆதரவளித்து அவர்களை இன்னும் மேல்நோக்கி அவர்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவையான இடத்துல ஆலோசனை அல்லது ஏதாவது ஒரு மோரல் சப்போர்ட் கொடுத்து இன்னும் எங்களால் முடிஞ்ச விஷயத்தை முடிஞ்ச அளவில் கொடுத்து, திருப்பி நாங்கள் இன்னொரு முன்னெடுப்பு எடுக்கிறது இல்லை, இதுன்ற முறை நாங்கள் ஒற்றுமை வேணுமென்றோம், முடிஞ்ச அளவு அவர்களுக்கு ரெண்டு இதை இதை வந்து நடைமுறைப்படுத்தியே ஆக வேணும் என்றதுதான் என்னுடைய இது. அதே நேரத்தில் புலம்பெயர் மக்களும் இதை எல்லோரும் இதை சரியான முறையில் சிந்தித்து, அதாவது எங்களுக்குள்ள பல குழுக்கள் இருக்கலாம் பல அமைப்புகள் இருக்கலாம், ஆனால் எங்களோட ஒரு பொது விடயம் என்று வரைக்கும் நாங்கள் எல்லாரும் ஒத்து நின்றோம் என்றால் எத்தனை குழுக்களும் இருந்துட்டு போகலாம், அதில் ஒரு விதமான பிரச்சனையுமே இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன்.
இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே இப்போது வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் எதுவுமே செய்ய முடியாது என்று ஒரு கருத்து நிலவுகிறது. ஏனென்றால் வெளிநாட்டில் இருக்கின்ற அமைப்புகளே தங்கள் உள்ளே முரண்படுகின்றன, அதையே அவர்களே தங்களை ஒரு 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 ஒற்றுமையான ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியாதவாறு இருக்கிறார்கள். இந்த வகையிலே வெளிநாட்டில் இருந்து கொண்டு எப்படி நீங்கள் தாயகத்திலே இருக்கின்றவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்ல முடியும்? அதற்கான தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கிறதா? எங்களுக்கு எப்படி இதை எப்படி நடைமுறைப்படுத்த போறீங்கள் என்று கேட்டால், சிலவேளை நான் தனி மனிதனா நின்று கொண்டு நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல் ஏற்படும் என்று சொல்லலாம். ஆனால் ஆலோசனை தனியொரு மனுஷனா வழங்கலாம். அதுக்காக நான் ஆலோசனை வழங்குற அளவுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் என்று சொல்ல இல்லை. ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிந்த விடயங்கள்ல, நாங்கள் கேட்டறிந்த விடயங்கள்ல, கண்டறிந்த விடயங்களை நாங்களை அப்ளை பண்றதுக்கு அதுவும் அதை அவைகள் கேட்டு செயல்பட தயாராக இருந்தால் நாங்கள் அந்த ஆலோசனையை வழங்கலாம். அப்படி இல்லாத நேரத்தில் வேறு எப்படியான உதவிகளை செய்து நாங்கள் ஒரு ஒரு பொது வேட்பாளரை கண்டறிந்து அந்த தேர்தலில் நாங்கள் சக்சஸ்ஃபுல்லாக பலரை வாக்களிக்க வைக்கிற விடயங்களுக்கு மற்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நாங்கள் இத்தனை குழுக்களும் இருக்கலாம், இத்தனை பிரிவுகளும் இருக்கலாம். ஆனால் முக்கியமான விடயம் என்று வரைக்கும் நாங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கிறது மிக முக்கியமான விடயம். அதாவது அதுக்கு இந்த குழுக்களுக்கு மேலால மற்றபடி போட்டி இருக்கிறது ஒரு பிள்ளையான விடயமா நான் பார்க்க இல்லை. பட் ஆனால் இது புலம்பெயர் தேசத்துல மட்டுமில்லை, தேசத்திலும் இன்றைக்கு ஒரு கட்சி பல கட்சி இன்றைக்கு பல கட்சிகளாக மாறி தான் இருக்கிறோம். அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன். பட் இந்த நிலைக்கும் ஊடாக இருந்து கூட நாங்கள் எப்படி மேல்நிலைக்கு போகலாம் என்றது தானே தேட வேண்டும். நாங்கள் இப்படியே இருக்கிறோம் என்று முற்றாக நாங்கள் கையை விட்டுட்டு ஒதுங்க முடியாது தானே. ஸோ இந்த நிலையில இருந்து கொண்டு கூட நாங்கள் எப்படி அடுத்த நிலைக்கு போகலாம் என்ற முயற்சிகளை எடுத்தே தான் தீர வேணும். இங்க புலவுகள் இருக்குது, குத்துப்பாடுகள் இருக்குது, வெட்டுப்பாடுகள் என்று நாங்கள் ஒதுங்கி இருக்க முடியாது என்றதுதான் என்னுடைய கூற்று. அப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் என்ன வகையான செயல்பாடுகளை நாங்கள் தாயகத்திலிருந்து எதிர்பார்த்து நிற்கிறோம் என்கின்ற ஏதாவது எண்ணப்பாடு உங்களிடம் இருக்கிறதா? அதாவது வந்து யார் அப்பேற்பட்ட ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டும், அல்லது எந்த வகையான வகையிலே எந்த வகையாக அந்த விஷயம் புலம்பெயர் தேசங்களுக்கு கடத்தப்பட வேண்டும் என்பது போன்ற ஏதாவது எண்ணப்பாடு உங்களுக்கு இருக்கின்றதா? அதாவது யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் முன்னெடுப்புகள் முன்னோக்கி செல்வதை நான் கேட்டறிந்து கொண்டே இருக்கிறேன். ஸோ அதுக்கு நாங்கள் இடையூறு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த முன்னெடுப்புகளை வந்து கொஞ்சம் பரந்தளவில் செய்து அதில் புலம்பெயர் தேசத்தையும் ஓரளவுக்கு இணைச்சு கொண்டு ஆரம்பத்திலேயே இணைச்சு கொண்டு போகிறது கூட பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பட் ஆனால் அதுக்காக நாங்கள் அதில் முரண்பட்டு கொண்டு நிற்க வேண்டிய தேவை இல்லை என்று நான் நம்புகிறேன். நல்லபடியமாக இருந்தால் அது முறையில் சற்று தளர்ச்சி இருந்தால் கூட நாங்கள் முன்னோக்கி செய்யலாம். ஆனால் அங்கே முன்னெடுத்து செல்கிறார்கள் என்றதை நாங்கள் அறிகிறோம். இனி நாங்கள் அதில் மாற்றி அதுக்கு கருத்து சொல்லி இவர் செய்யலாம் அவர் செய்யக்கூடாது என்றதுக்கு மேலால ஸோ நடக்கிற விடயத்தில் நாங்கள் என்ன மேம்பாட்டை காட்ட வேணுமோ அந்த மேம்பாட்டை அதை மேம்படுத்துறதுக்கான உதவிகளை மெட்டது. இனி அவர்கள் முன்னெடுத்து செல்றவர்கள் தான் என்ன உதவி வேணும் என்றதை வர வேணும்னு நான் போய் சொல்லிடாது. நான் இதைத்தாரன் அதைத்தாரன் என்று சொல்றது பிற நான் ஏதோ ஒரு ஒஃப பண்ற மாதிரி முடியும். பட் ஸோ ஆனால் நடக்கிறபடியும் நல்லபடியும் இது நடந்தே தீர வேணும். வடகிழக்கு மக்கள் முழுக்க இதுக்கு ஆதரவு அளிக்க வேணும், இந்த ப்ரொசஸுக்கு ஆதரவு அளிக்க வேணும். அனைத்து கட்சிகளும் அதாவது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இதில் இணைய வேணும். நான் ஒரு சில கட்சிகள் ஏற்கனவே அதை வெளிப்படையாகவே தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் என்று கூட நான் நேற்று கேள்விப்பட்டேன். பல சிவில் சமூக அமைப்புகள் இதில் ஒன்று கூடி இருக்கணும்னு மிகவும் மகிழ்ச்சியான விடயம். இந்த மாற்றம் வந்து இன்னும் மற்ற இடங்களும் இதை இவால்வ் ஆக்கி இன்னும் ஒரு ஒரு திரட்சியை ஏற்படுத்தும் என்று நான் நம்புறேன். இந்த இடத்திலே ஏன் புலம்பெயர் தேசத்தில் வாழ்பவர்கள் இந்த விஷயத்தில் அக்கறை காட்ட வேண்டும்? எதற்காக அவர்கள் அக்கறை காட்ட வேண்டும்? ஏன் அதற்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர்கள் தங்களுக்கு என்ற அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள், தங்களுக்கு என்று ஒரு அரசாங்கம் கூட ஒரு வகையிலே நடத்துகிறார்கள். பின்பு எதற்காக இங்கு நடக்கின்ற அதாவது வந்து தாயகத்திலே நடக்கின்ற ஒரு தேர்தலுக்காக சற்று அதிகமாக அலட்டிக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்கின்ற ஒரு
குழுநிலை விவாதம் கூட இங்கு இருக்கிறது அல்லவா? அப்படி அவர் சொன்னார்னா அது கவலைக்குரிய விடயம். புலம்பெயர் தேசத்தின் முக்கியத்துவத்தை அறியாதவர்கள் தான் நிச்சயமாக அப்படி பேசுவார்கள். இதுக்குள்ள நாங்கள் கண்டு நிலை ஏற்கனவே சொல்றோம், நாங்கள் பல பல நிலைகளில் பிளவுபடுறோம், சாதி ஊடாக பிளவுபடுறோம், பிரதேசங்கள் ஊடாக பிளவுபடுறோம், அப்படியெல்லாம் பேசி போட்டு பிரகேன் புலம்பெயர் தேசத்தில் இருந்தோண்டு இங்கே எட்டி பார்க்குறேன் என்று சொல்றதை விட முட்டாள்தனம் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அது ஒரு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட். அதாவது தமிழருக்கு, அதாவது எங்களோட தேசம், நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் வாழலாம், உங்கள் இருந்து எங்களோட சிட்டிசன் இழந்திருக்கலாம், ஆனால் எங்களோட தேசம், எங்களோட தேச மக்கள் மக்களுக்கு தேவை இருக்கு தானே. இன்னைக்கு 2009 புலம்பெயர், கணிசமான புலம்பெயர் மக்கள் தேசத்தில், புலம்பெயர் மக்கள் உதவியோடு தானே ஓரளவுக்காவது கட்டி எழுப்பப்பட்டிருக்கு திரும்ப. அப்ப நாங்கள் பிறகு எப்படி கேட்க முடியும் புலம்பெயர் தேசம் ஏன் நீங்க மூக்க நுழைக்க வேணும் என்று? அது உங்களுக்கு புனர்வாழ்வில தேவை, அரசியல் மேம்பாட்டுல தேவை இல்லையோ? அது அதாவது வந்து என்ன, நான் தர்க்கமா கதைக்கே இல்லை. அதுக்காக வந்து இப்ப நான் சொல்லல புலம்பெயர் தேசம் வந்து ரூல் பண்ண வேணும் என்று நான் சொல்லல, அதை நான் ஏற்க இல்லை. ஆனா சேர்ந்து செயல்பட வேணும் என்றத நான் விரும்புறேன். அதாவது வந்து ஒரு இணைவோட நாங்கள் ஒரு சமூகமா இணைய வேணும். இங்க இருந்து இந்தியாவில போய் உதவி கேட்கிறோம், அமெரிக்காட்ட உதவி கேட்க போறோம் என்று போறோம், யூகேல போய் உதவி கேட்க போறோம் என்று போறோம், நாலாந்தன் நாங்கள் கொழும்புல போய் எம்பசியில சந்திக்க போறோம் என்று போறோம். ஏன் நாங்கள் ஒரே ஆக்கள் நாங்கள் பேசி உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடாது எங்களுக்கு இல்லாத? அப்ப அது இது எல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள். தடையாக என்ன இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்படி ஒரு பிரிவு ஏற்படுகிறது, அதற்கான அடிப்படையிலே எங்கு அந்த பிரிவு உருவாக்கப்படுகிறது, ஏன்? சில வேளை அது மனித இயல்பாக கூட இருக்கலாம், மனித இயல்பு மனித இயல்பாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் 2009 பிறகு நிறைய நொந்து போயிருக்கிறோம், இன்னும் அந்த நோதல்ல இருந்து சரியா வரே இல்லை. இலகுவா நாங்கள் மக்களை ஒருவரை நம்புற தன்மை, அந்த நம்பிக்கைத்தன்மையை ஒருவரில் நம்பிக்கை வைக்கிற தன்மை குறைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் முந்தின காலங்களை விட இலகுவா நம்பி அப்படி அப்படி பல விடயங்கள் இருக்கிறது. சோ சிக்கல்களும் இருக்குது. நான் அதை சிக்கல் இல்லையென்று நான் இலகுவாக சொல்லிவிட முடிய இல்லை. இன்றைக்கு நான் எல்லா விடயத்தையும் நான் வெளிப்படையாக நான் தவிக்கவும் விரும்பவில்லை என்றால் அது அதால வந்து இன்னும் பாதிப்புகள் கூடலாம் என்ற அடிப்படையில் நான் அதை வெளிப்படையாக கதைக்க முடிய இல்லை, விரும்பவே இல்லை. ஸோ நிச்சயமாக வந்து ஆனால் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் புலம்பெயர் மக்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அங்க தேசத்துல வந்து அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ அவைகள் மேம்பாடு ஒன்றை ஏற்படுத்துறதுக்கு புலம்பெயர் மக்கள்கிட்ட இருக்கிற வலுவ பாவிக்கையில் நான் நினைக்கிறேன். அங்க உள்ள வடகிழக்குல இருக்கிறவர்கள் தான் அதுல ஒரு பின்தங்கி அதை சரியா புரிஞ்சு கொள்ளாதவர்களாக நான் நினைக்கிறேன். சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று இல்லை, புலம்பெயர் மக்களை வரவேற்கிறார்கள். ஆனால் சில அரசியல் போட்டி காரணமாக நான் நினைக்கிறேன் அப்படியான துணிப்பட யாரும் பேசியிருக்கலாம். ஆனால் எப்படி எந்த துணிப்பட பேசினாலும் அத்தனை அரசியல் கட்சிகளும் புலம்பெயர் மக்களோட உறவு வச்சு கொண்டும் புலம்பெயர் மக்களின் உதவியை பெற்றுக்கொண்டும் தான் இருக்கணும். அப்ப அது அது பெற பிழையண்டும் இல்லை, நான் அதை பெறதை நான் ஒரு உரிமையோட அவ பெறுகணும் என்றேன். ஆனால் அதை பெற்றுக்கொண்டு அடிப்படையில வந்து இப்ப அதாவது ஒன்று நாங்கள் வடிவ உற்று நோக்க வேணும். தேசத்துல இருக்கிறவர்களுக்கு தான் அரசியல் செய்ய முடியும். எங்களுக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து நாங்கள் அரசியல் செய்யறது கொண்டும் இல்லை, நாங்கள் அங்கிருந்து எந்த லாபத்தையும் அடைகிறது கொண்டும் இல்லை. ஆனால் நாங்கள் அகதிகளா விட்டு அகண்ட தேசம், நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில வந்து 35 வருடங்களுக்கு முதல்ல வந்து நாங்கள் ஓரளவுக்கு அடிப்படையில மேம்பட்டு இருக்கிறோம். இதில் ஒரு பகுதி மேம்பாட்டையாவது எங்களோட வாழ்க்கை காலத்தில் நாங்கள் எங்களோட தேசத்துக்கு செய்துவிட்டு நாங்கள் தனிநாடு அமைக்க வேண்டும் வழிக்கிட்டு அது ஒரு இழுவறை நிலையில அல்லது தள்ளி போட்ட நிலையில இருந்தா கூட, ஸோ அங்கே இருக்கிற மக்கள் ஒரு மேம்பட்டு வாழ வேணும் என்ற ஒரு ஆதங்கம்தான். நாங்களும் அதை அந்த மக்களின் மேம்பாட்டில் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையில ஒரு பகுதியாவது அங்கே கிடைக்க வேணும் என்றது.
அப்படி இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? நாங்கள் அந்த மேம்பாட்டுக்கு ஒத்துழைச்சி மேம்படுத்தவில்லை என்றால் இப்பவே எல்லோருக்குமே தெரியும், நாட்டை விட்டு ஒரு யூனிவர்சிட்டி முடிக்க உடனே எப்படி நாட்டை விட்டு போய் வெளியில ஒரு வேலையை பெற்றுக்கொள்ளலாமோ, ஒரு இன்னொரு நாட்டில் போய் அங்க குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் எங்கட மக்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த நிலையெல்லாம் மாறுறதுனால் அங்க ஒரு ஓரளவுக்கு சுமூகமாக மக்கள் வாழ்ற நிலையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேணும் என்று நான் நம்புறேன். ஆம், அது நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் அங்குள்ள மக்களை கேட்டீர்களா என்றால், நீங்கள் எல்லாம் போய்விட்டீர்கள், நீங்கள் எல்லாம் வசதியாக வாழ்கிறீர்கள், நாங்கள் போகாமல் இங்கேயே இருக்க வேண்டுமா என்று கேட்கின்ற ஒரு தன்மையும் இருக்கிறது அல்லவா? அதனால்தான், அதாவது நாங்கள் கேள்வி நியாயமாக இருக்கலாம். நான் அந்த விடயத்துல நான் வாக்குவாதப்பட விரும்பவில்லை என்ற நான் அதனையா நாட்டை விட்டு வலிக்கிட்டேன். அப்ப நான் அங்க உள்ள மக்களை நீ வலிக்கிடாது என்று கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனால் அங்க இருக்கிறவர்களுக்கு நான் ஏதாவது என்னால முடிஞ்சால் இந்த வாழ்க்கை காலத்துல நான் ஏதோ ஒரு உதவியை செய்து ஒரு பகுதி ஆக்களை மேம்படுத்துறதுல நான் இங்க உள்ள நண்பர்கள் ஊடாகவோ என்னுடைய நண்பர்கள் ஊடாக ஆதரவாளர்கள் ஊடாக நான் அதை செய்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம், என்ற வாழ்நாளில் கிடைக்கிற சந்தர்ப்பமாக நான் கருதுறேன். இப்போது ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. இந்த பொது வேட்பாளரை அடிப்படையாக வைத்து புலம்பெயர் தேசத்தை ஒருமைப்படுத்தலாம் என்று கூட ஒரு கருத்து இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? புலம்பெயர் தேசத்திலே இந்த பொது வேட்பாளர் என்கின்ற கருத்தியலை பற்றி சரியான வகையிலே இங்குள்ள ஊடகங்களும் சரி மற்றவர்களும் சரி இன்னும் சொல்ல ஆரம்பிக்கவில்லை. இதற்கான ஒரு 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 அமைப்போ அல்லது இதற்கான அமைப்பு என்று சொல்ல வேண்டாம், இதற்கான ஒரு கருள் ஒரு ஒரு கருத்து பரிமாற்ற குழுவாவது இங்கு அமைய முடியாதா அப்படி என்று நினைக்கிற அமையும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அல்லது அதுவும் இதே போலவே பிரிவுற்று குழுச்சண்டைகளோடு போய் முடிந்துவிடும் என்று நம்புகிறீர்களா? அதாவது நீங்கள் இப்ப குறிப்பிட்ட ஒரு விடயம் வந்து இதை வைத்து புலம்பெயர் மக்களை ஒன்றுபடுத்த முடியுமோ என்றால் அது நான் நினைக்கிறேன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் நீங்கள் இப்ப இதுல நாங்கள் கதைக்கிறோம். அதாவது புலம்பெயர் பல குழுக்களாகவோ பல அமைப்புகளாக நிற்கிறவர்கள் ஆதரவை நாங்கள் ஒன்றா கொண்டு வர முடியுமோ என்றால் நாங்கள் அதை முயற்சிக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை ஒன்றாக்க முடியும் என்றது அது அது லாங் ப்ராசஸ். அதை இதுக்குள்ள நாங்கள் கொண்டு வந்து எடுக்கக்கூடிய ஆதரவையும் இழக்கிற விடயமாகத்தான் முடியும். ஆனால் இந்த விடயத்துல வந்து புலம்பெயர் மக்கள் கணிசமான ஆதரவு வழங்குவார்கள் என்னும் இது நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய அளவில் பேசப்படுற விடயமாக வழியில வர இல்லை. அடுத்தது வந்து ஒரு நம்பிக்கை, அதாவது இப்ப இன்னைக்கு 15 வருடத்துல நிறைய முன்னெடுப்புகள்ல நம்பிக்கை இழந்த நிலைமைகள் கணக்க பலரிடம் இருக்கிறது, பல அமைப்புகளிடம் இருக்கிறது, பல மக்களிடம் இருக்கிறது. அப்ப இது அந்த நம்பிக்கையை ஓரளவு ஊற்றுற நேரத்துல கூடுதலான ஆதரவை இது பெற்றுக்கொள்ளும் பெற வேணும் என்றதுதான் என்னுடைய விருப்பமும், அது நடக்கும் என்றுதான் நான் நம்புறேன். நீங்கள் சொல்வது சரி, முற்றிலும் சரி என்றுதான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் இங்கு உள்ள அமைப்புகளோ எவற்றையோ எல்லாவற்றையும் ஒன்றாக்க முடியும் என்று நானும் கருதவில்லை. அது நடைமுறையிலே சாத்தியம் இல்லை போன்ற ஒரு நிலைக்கும் வந்துவிட்டது போலவும் தோன்றுகிறது. ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கும் இந்த புதிய ஒரு நிலையை வைத்து அனைவருக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற கருத்து பரிமாற்றங்களையாவது யாராவது செய்யலாம் அல்லவா? இப்போது டான் டிவி செய்து கொண்டிருப்பது போல வெளிநாட்டில் இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கான வசதிகளை வெளிநாட்டிலேயே யாராவது செய்ய முடியாதா என்ன? உங்களை போன்றவர்கள் அதை முன்னெடுக்க முடியாதா அல்லது முன்னெடுப்பீர்களா? அதை நினைக்கிறேன் அதை ஊடகங்கள் தான் முதல்ல முன்னெடுக்க வேண்டும். பட்டது நீங்கள் வெளிநாட்டில்தான் செய்ய வேணும் என்றதை பார்க்க தேவையில்லை. இப்ப வந்து இப்ப உள்ள தொழில்நுட்பங்கள் ஊடாக செய்திகள் எந்த வெளியிட்டாலும் எல்லா இடமும் போய்சேர்றது. ஆனால் அந்த கூடுதல நாட்களை இணைக்கிறது அல்லது கூடுதல் நாட்களுடைய ஆதரவுப்படுகிற நிலைய என்னும் விட்டே இல்லை. காரணம் நான் ஒரு சில நண்பர்களோட பேசிய போது அவர்கள் எனக்கு குறிப்பிட்ட விடயம், இது முந்தியும் முயற்சிச்சு கைகூடாத விடயம், இது கைகூடுமா என்ற ஒரு ஒரு ஐயப்பாடுகள் இருக்கிறது. ஸோ அப்ப அந்த நிலை மாறுற நேரத்துல நான் நினைக்கிறேன் இதுக்கான ஆதரவு கிட்டும் என்றுதான் நான் நம்புகிறேன்.
மற்றது அப்ப ஏற்கனவே எங்களிட குழுநிலைகள் இருக்கிறதால விரும்பினால் கூட சில வேளை ஒரு பகுதி ஆதரிக்கிறதால நான் ஆதரிக்க மாட்டேன்ன்ற நிலை அது எப்பவுமே இருக்கத்தான் போகுது. ஒரு கணிசமான காலத்துக்கு அது இருக்கத்தான் போகுது. ஆனா அந்த நிலையை நாங்கள் பார்த்துக்கொண்டு நாங்கள் முற்றாகவும் எதுவும் தடப்படாது. ஆனால் இதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போற சந்தர்ப்பத்தில், அதாவது முன்னெடுத்தவர்கள் அது எவ்வளவும் இதை பைடரா ஓப்பனா இதை செயல்படுத்தி கொண்டு போவீர்கள், நான் நினைக்கிறேன் எல்லோரும் ஆதரவு வழங்கி கொண்டு போற நேரத்துல கூடுதலா இது பலம் பெறும் என்றுதான் நம்புறேன். இம்முறை இது நடந்தே தீர வேண்டும். என்றால் இந்த முறை நடக்காட்டில் எங்கள் கண்ணூடாக இப்படி ஒரு ஒன்று சேர்ற எங்களோட தேச மக்கள் ஒன்று சேர்ற ஒரு சந்தர்ப்பத்தை எங்களால பார்க்க முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னதை ஒரு முறை திருப்பி சொல்லுங்கள். அது மிகவும் நல்லதொரு கருத்து என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதில் ஒன்று கூடி இந்த விடயத்தை, இது யாருக்குமே பாதிப்பு இல்லாத ஒரு விடயம். அப்ப இந்த விடயத்தில் நாங்கள் ஒன்று கூடி இதை நாங்கள் ஒரு வெற்றிகரமாக திறமையாக செய்து எங்களுடைய தமிழற்ற பலத்தை நாங்கள் இதில் வெளிப்படுத்தவில்லை என்றால் எங்கள் கண்ணூடாக காண்ற காலத்தில் நாங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒன்று சேர போறதல்ல, மாகாண சபை தேர்தலில் ஒன்று சேர போறதல்ல, எங்களோட பிரதேச சபை தேர்தலில் ஒன்று சேர போறதில்லை. அது எங்களுக்குள்ளேயே பிரிஞ்சு நின்றுதான் நாங்கள் செய்யப்படுறோம். ஆனால் இந்த தேர்தலில் உண்மையில் எங்களாலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்றது உண்மைதான். ஏனென்றால் தலைமைக்கு பிரசிடண்ட், அதாவது ஜனாதிபதியா வந்தா தானே தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப அங்க போக முடியாத பட்சத்துல நாங்கள் ஒருவரை நிறுத்தி இந்த தேர்தல் இந்த சிஸ்டத்தை நாங்கள் சொல்ல விரும்புற விடயத்துக்கு ஒரு 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 நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு வைக்கிற மாதிரியோ அல்லது ஒரு ரெஃபரண்டம் வைக்கிற மாதிரியோ அப்படியான ஒரு சாயலுக்கு இதை நாங்கள் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி போட்டு நாங்கள் இதுல வர வெற்றியை வச்சு நாங்கள் பல முறை பல விடயங்களை செய்கிறோம். நாங்கள் நாளைக்கு சர்வதேசத்துல பேசிக்கல கூட இந்த இதுல வர இந்த ரிசல்ட்டை வச்சு கொண்டு பேசுறதுக்கு எங்களுக்கு இலகுவா இருக்கு. இதுதான் முக்கியமான விடயமாக நான் பார்க்கிறேன். இது எல்லாருக்குமே, எல்லா அதாவது குழுநிலையா இருக்கிற எல்லா அமைப்புகளுக்குமே பிரயோசனமா இருக்கு. தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படுற அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது அரசியல் அதாவது அமைப்புகளுக்கோ நீதிக்காக செயல்படும் அமைப்புகளுக்கு இது ஒரு பிரயோசனமா இருக்கும். வடகிழக்கு மக்கள் ஒன்றாகத்தான் நிற்கிறார்கள், ஒன்றாகத்தான் எங்களுக்கான தீர்வை கேட்கிறார்கள், எங்களுக்கான நீதியை கேட்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்று நான் நல்லொரு அரசியல் முயற்சி இந்த ப்ரோசஸை நாங்கள் ஒரு வெற்றிகரமாக்க வேண்டும் என்றது தான் என்னுடைய வினவா. வடகிழக்கு மக்கள் மட்டுமல்ல, அதை தாண்டி இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்திலே ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடும். ஆகவே இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, இன்றைய காலகட்டத்திலே அதாவது இந்த குறுகிய, இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னவென்றால் அதிகாரத்தில் இருக்கின்ற ஒருவர் கூட சொல்லியிருக்கிறார் தமிழ் மக்கள் ஒன்றுபட மாட்டார்கள் என்ற கருத்திலே. அதாவது அப்படியானால் நாங்கள் ஒரு சமூக கடமையாக இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? கட்டாயம், அதாவது எங்களை விரும்பாதவர்கள் எங்களால் செய்ய முடியாது என்றுதான் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்றதுக்காக நாங்கள் அப்படியே விட்டுவிட முடியாது தானே, நாங்கள் அதை செய்து காட்டுறது தானே எங்களுக்கான ஒரு ஒரு தேவையாக இருக்கிறது. நாங்கள் அதை செய்து காட்டணும். அவர் சொன்னதை நாங்கள் நிரூபிக்கணும், இல்லை எங்களால் முடியும். நாங்கள் ஒரு ஒன்று ரெண்டு நாங்கள் போராடின மக்கள், ஒன்று ரெண்டு நாங்கள் உயிர் தியாகம் செய்த மக்கள். ஸோ அப்போ அந்த மண்ணில் இருந்து கொண்டு சாதாரண விடயத்தில் நாங்கள் ஒன்று சேர முடியாவிட்டால் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் செய்கிறோம் என்பதை விட்டுட்டு நாங்கள் வேறு செய்யலாம். இந்த விடயத்தில் தமிழ் தேசிய அரசியல் செய்பவர்கள்லாம் இதில் ஒன்று ரெண்டு வந்து வர முடியாவிட்டால் மேபி அவர்கள் யாரை நிறுத்துறது அந்த விடயங்கள்ல விவாதங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் இது வேண்டாம் என்ற விவாதத்தை ஏற்படுத்துறது நல்லமில்லை என்றுதான் நான் நம்புறேன். எங்களுக்கு சில வேளை ஒரு வாதத்துக்கு சொல்லலாம், இல்லை நாங்கள் இதை செய்தால் அங்கால் அவர் வந்துடுவார், இவர் வந்துடுவார் என்று. இவர் வந்தால் தான் எங்களுக்கு என்ன, நாங்கள் தானே இவர் வந்தால் தான் எங்களுக்கு என்ன, அதால் எங்களுக்கு எந்தவித பலனும் இல்லை என்று சொல்றோம். அங்கால சிங்கள தேசத்துல இப்ப சிங்கள தேசத்தலைவர் யார் மிரட்டுக்கு, அது இப்படியாவது மிரட்டுக்கு. ஆனால் இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் ஒன்பது ரெண்டு எங்களுக்கான வாக்குகளை குவிச்சு எங்களுக்கான மேண்டேட்டை முன்வைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. இந்த முயற்சி இழந்தால் நான் நினைக்கல, திரும்ப இன்னொருக்கா முயற்சிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தவர்களுக்கு கூட ஒரு ஆர்வம் பெறும் என்று நான் நினைக்கல. ஸோ அப்ப அதை வேண்டாம், இது முதல் ஒரு முறை எடுத்து தோல்வி கண்டபடியான் தான். ஆனால் இதை இந்த முறை இது
செயல்படுத்தியே ஆக வேண்டிய ஒரு நேரமாகத்தான் நான் பார்க்கிறேன். நாங்கள் பல விவாதங்களை வச்சு இதை பின்தள்ளுறது ஆரோக்கியமற்றபடியும். பேசுகின்ற உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமோ என்று தோன்றுகிறது. இந்த விஷயத்திலே ஒரு பொது வேட்பாளரை உருவாக்க முடியாமல் நாங்கள் இருப்பதற்கு, அதாவது நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்களாக எவற்றை நீங்கள் ஒரு புலம்பெயர் தேசத்தில் வாழும் செயற்பாட்டராக பார்க்கிறீர்கள், இதிலே இருக்கின்ற சவால்கள் என்ன என்று சொல்ல முடியுமா உங்களால்? அதாவது ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு சொல்றதை நான் ஏற்க மாட்டேன். ஆனால் சவால்கள் நிறைய இருக்குமே. அதாவது எங்கள்கிட்ட பல அரசியல் கட்சிகள் இருக்குது, ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுக்கு சார்பானால் முன்வர வேணும்னு விரும்பலாம், அதுக்குள்ள இல்லை. அதாவது டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸில் எனக்கு சாதகமானால் வர வேணும், எங்களுக்கு சார்பானால் வர வேணும் என்று எதிர்பார்க்கறது ஒன்றும் பிழையே இல்லை. ஆனால் அதால் நான் முன்பு குறிப்பிட்ட மாதிரி ஒரு 10 காரணிகள், ஒரு 10 தரவுகளை ஒரு இதுக்கு இதில் வந்து பொது வேட்பாளராக வர வேண்டிய வந்து என்ன தகமை இருக்க வேணும், ஒரு 10 தரவுகளை போடுங்க. அடுத்தது அவர்கிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, அவர் இதில் வந்துட்டு இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அவர் ஒரு உத்தரவாதத்தை தருவணும், குறைஞ்சது அடுத்தது ஒரு 10 வருடத்துக்கோ அல்லது ஒரு 2 பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன். அப்போ அப்படி சில தரவுகளை போட்டுட்டு அதுக்கு அந்த தரவுகளுடைய அடிப்படையில் யார் கூட பொருந்துகிறார்கள் என்றால் அது எல்லாருக்கும் பொதுவானது தானே. அப்போ அந்த தரவுகளை முதல்ல நாங்கள் தேர்ந்தெடுத்த தரவுகளை தீர்மானித்து போட்டு நாங்கள் ஒரு பொது வேட்பாளர்களை தேடலாம். ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து போட்டு அதை பூல வச்சு பிறகு தீர்மானிக்கலாம் தானே, யார் பொருத்தமானவர்கள் அண்டு செய்யலாம் தான் நான் நம்புறேன். நாங்கள் என்று நாங்கள் சொன்னாலும் பூனைக்கு மணி கட்டுவது யார் என்பதிலே ஒரு கேள்வி இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒரு நாளும் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு அந்த முன்னெடுப்பு முன்னகர்ந்து கொண்டுதான் போகுது. நான் கேள்விப்பட்ட அளவில் இதுக்கான முன்னெடுப்பு முன்னகர்ந்து கொண்டுதான் போகுது. அப்ப அந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருன்ற கதையெல்லாம் முடிஞ்சுது. ஸோ அப்ப அந்த முன்னெடுப்பு முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறது, அதை இன்னும் பலம் பெற வேணும். ஸோ வைடரான ஒரு வைடரான ஆதரவு அதுக்கு வர வேணும், இது நிறைவேற வேணும் என்றதுதான் என்னுடைய இது. அதாவது வந்து நிச்சயமாக நாங்கள் ஒரு தடவை நாங்கள் இருக்கிற எங்கள்கிட்ட இருக்கிற தலைவரெல்லாம் ஒரு ஆளை தேர்வு செய்யலாம், இல்லாத தலைவரை தேடி போய் கொண்டு வரையலாம். அது இன்றைக்கு போய் தந்த செல்வாவையோ அல்லது தலைவர் பிரபாகரனே ஒன்ற முடியாது. அப்ப நாங்கள் இன்றைக்கு இருக்கிறவர்களே ஒரு தலைவரை நாங்கள் தேடி எடுத்து முன்னிறுத்தவன் அதைத்தான் செய்ய முடியும். இல்லாத தலைவர்களை தேட முடியாது, இல்லாத தலைவர்களை வழிபடலாம், அவர்களின் அனுபவங்களை பெற்றுக் கொள்ளலாம், அப்ப அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்களுக்குள்ள பார்த்து நாங்கள் ஒருவரை தலைவராக்கித்தான் ஆகும். இந்த வகையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு சிக்கலும் இருக்கிறது. இதை பற்றி இன்னும் 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 நாங்கள் அதிகமாக பேச வேண்டும். புலம்பெயர் தேசத்திலே கூட நாங்கள் இவற்றை பேசுவதற்கு ஆரம்பிக்கவில்லை என்கின்ற ஒரு சிக்கலான ஒரு நிலைமையும் ஒரு அவதானமும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் மீறி நீங்கள் சொன்னது போல பல விஷயங்களை நாங்கள் செய்யிருப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். திருப்பியும் கேள்வி வருவது பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று. வெளி புலம்பெயர் தேசங்களிலே அந்த ஒரு சிக்கல் தொடர்ந்தும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை பொது வழியில் சொல்வதில் யாருமே அச்சப்பட வேண்டியது இல்லை என்று நினைக்கிறேன். ஆகவே ஒரு முடிவுரையாக இந்த பொது வேட்பாளர் பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒரு முடிவுரையாக, ஒரு தொகுப்புரையாக உங்களுடைய கருத்தை திரு நிமால் விநாயகமூர்த்தி, முன்னாள் நாடு கடந்த தமிழ் ஈழ அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சராக இருந்தவர் என்கின்ற வகையிலே நீங்கள் சொல்ல முடியுமா, சொல்வீர்களா? சொல்லுங்கள். பேசிய விடயங்கள் தான், இந்த விடயம் நிறைவேறிய ஆக வேணும். ஒரு பொது வேட்பாளரை தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அனைத்து கட்சிகளும் அனைத்து சிவில் சமூக அமைப்புகளும் சேர்ந்து தெரிவு செய்து அவர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கான அதாவது மேக்சிமம் அதிகூடிய வாக்குகளை, வடகிழக்கில் உள்ள அதிகூடிய வாக்குகளை பெறுவதற்கான யுக்திகளை பயன்படுத்தி இப்படியான பரப்புரைகளை செய்ய வேணும் என்ற யுக்திகளை பயன்படுத்தி நாங்கள் அதை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேணும். இதுக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள அமைப்புகள் அத்தனையும் ஆதரவு கொடுத்தே தீர வேண்டும். இதில் வந்து நாங்கள் எதிர்க்கிறதுக்கோ அல்லது மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை.
என்றால் அதை நாங்கள் சரியான முறையில் அதை விளங்காமல் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி புலம்பெயர் தேசத்தில் இது கருத்தியலாக பெரிய அளவில் பரவாட்டாலும் ஓரளவில் இது பேசுபொருளாக வந்திருக்கிறது. அதிகம் இன்னும் இது ஒரு கருத்தில் எடுக்கிற பொருளாக மாறாததுக்குரிய காரணம் வந்து இது நடந்துருமாண்ட நம்பிக்கை இனம் இன்னும் இருக்கிறது. நிச்சயமாக இது இன்னொரு நிலைக்கு இதை முன்னெடுப்பவர்கள் இது இன்னொரு நிலைக்கு எடுத்து செல்கிற நேரத்தில் அதுக்கான நம்பிக்கை பெற்று இது பெரிய அளவில் ஆதரவை பெறும். அதுக்கு நானும் இங்கால இருந்து என்னாலான உதவிகளை செய்து இதில் பணிபுரிவேன் என்றதையும் நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய இந்த கருத்தோடு இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். திரு நிமால் விநாயகமூர்த்தி அவர்களே, நன்றி. இந்த சந்தர்ப்பத்துக்கு எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.